வணக்கம் திராவிட செல்வன் சார், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் சார். உண்மையிலேயே தானத்தில் மிகச்சிறந்தது வந்து இரத்த தானம். ஆமா, ஏன்னா அது எத்தனையோ உயிர்களை காப்பாற்றும். அது இங்க இந்திய அரசு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லுது, விளம்பரப்படுத்துது, நிறைய பேரை இரத்த தானம் பண்ணுங்கன்னு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. பட் நீங்க இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அரசாங்கம் மாதிரி அந்த நவீன கருவிகள்லாம் இங்க அவ்வளவு இல்லை. ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இங்க எல்லாருமே கொடுக்கறாங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 ட்ரிப்புக்கு மேல, ஏன்னா ஒரு முறை இங்க சீர்காழியிலே கொடுத்த ஞாபகம் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆமா, சும்மா சொல்லக்கூடாது சார், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மனசு வேணும், அது ரத்தத்திலே இருக்கணும். ஆமா கரெக்டு. அப்புறம் உங்களை மாதிரி பெருந்தன்மை இருக்கு பார்த்தீங்களா, தன்னடக்கம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. எதை சொன்னாலும் எதை இது பண்ணாலும் ஐயா அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்க அது உங்க பெருந்தன்மையை காட்டுது. நான் வந்து ஆக்சுவலா போட்டி சார், புலவர்களுக்கு போட்டி இருக்க வேண்டும், அது பொறாமையாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு திருவிழாவில் ஒரு வசனம் உண்டு. நான் சொல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு சார். உங்களுக்கு திராவிட சிங்கப்பூர் திராவிட செல்வனுக்கு ஒரு திறமை, அதே மாதிரி மதுரை வேல்பாண்டியன் அவருக்கு ஒரு தனித்திறமை, மதுரை குருவுக்கு ஒரு தனித்திறமை இருக்கு, பொன்மனாவுக்கு ஒரு திறமை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப அந்த தன்னடக்கத்தோட அந்த பதில சொல்றீங்க, நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு. நான் அப்படி சொல்ல வரல, பட் எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு என்றால் அவங்கவுங்க தெரிந்த வித்தைகளை வெளியே காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி, ஒவ்வொரு ஸ்டைல். ஆமா, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் மிஞ்ச முடியாது, அவரவருக்குன்னு உள்ளது, அது அவரவருக்குன்னு இருக்கு. ஆமா, அது இப்போ இந்த கூத்தாடி ரெண்டு போட்டால் ஊருக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஒவ்வொரு ஸ்டைல்ல உங்க தனித்தன்மையோட நீங்க போடுறீங்கல்ல, அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. அம்மா புதுசு புதுசா டிசைன் டிசைனா, நீங்க ஒரு டிசைன்ல போட்டு விடுவீங்க, அண்ணன் நம்ம திருப்ப மதுரை வேல்பாண்டியன் சார் வந்து ஒரு டிசைன்ல போடுற, அவர் போடுறதும் உங்க போடுறதும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தன்மை உள்ளது. அவரவர் மைண்டுக்குள்ளன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா, அதுவே மதுரை குரு ஸ்டைல் வந்து ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த மாதிரி தான், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால உங்களுடைய திறமைகள் இன்னும் மேலும் மேலும் வெளியே வரலாம். அம்மாவுடைய பாட்டுக்களை நீங்க போட போட நாங்க கேட்டு ரசிக்கணும் இல்ல, ரசிகர்களுக்கெல்லாம் திருவிழா கொண்டாட்டம் தான், அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆமா, ஆனா உண்மையிலே சார், இந்த இரத்த தானத்துல வந்து நீங்க மற்ற ரசிக பெருமக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, உங்ககிட்ட பழகினவங்களுக்கும் சரி, ஒரு முன் உதாரணமாக தான் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் கொடுக்கணும். நான் உண்மையே சொல்லட்டுமா, நான் இதுவரைக்கும் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை கொடுத்துருப்பேன். ஆமா, அதுக்கப்புறம் கொடுக்கல, அது கொஞ்சம் அது எனக்கே என்ன எனக்கே வெக்கமாக தான் இருக்கு, பட் இனிமேல் கொடுக்க வேண்டும். அதுலேயும் நீங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட். ஏன்னா அந்த பிளட்டு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே உங்க அந்த உணவு முறைகளை நீங்க கொஞ்சம் நல்லா இது பண்றீங்க. அந்த ரத்தத்துல அயன் சத்து இருந்தா தான் எடுப்பாங்க, அது இங்க டெஸ்ட் பண்றது இல்லை, உங்க சிங்கப்பூர் அரசுல அது இருக்கு. நீங்க அப்படிலாம் மாத்திரையெல்லாம் சாப்பிடுறீங்க? ஆமா, எனக்கு இது ஏற்கனவே நான் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அதே மாதிரி இந்த 55வது முறை உங்களுக்கு இந்த பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது அவன் உங்களுக்கு மெடலெல்லாம் கொடுத்த இதெல்லாம் என்ன காமிச்சிருக்கீங்க, உங்க ஃபேஸ்புக்கில் கூட போட்டு விட்டுருக்கீங்க. உண்மையிலே பெரிய பாராட்டுக்கள் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்து நாங்களும் அதை கொடுக்கறதுக்குள்ள முயற்சிகள் எடுக்கலாம், நம்ம ரசிக பெருமக்கள். ஏன்னா இதை வற்புறுத்தலாம் முடியாது,
தானமாக கொடுக்கறதை எனக்கு போய் வற்புறுத்துறது. அம்மா, ஆ, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ வெரி மச். நல்ல நல்ல பாடல்களை உங்கள் டைப்பில் நீங்கள் போடுங்க, மற்ற ரசிக பெருமக்களும் அவங்கவுங்க டைப்பில் அவங்க போடுறாங்க. பீனா ஒரு பக்கம் போடுது, ஆ, அந்த நம்ம ஃபாத்திமா ஒரு பக்கம், பொன்மனம் ஒன்று, கரூர் சண்முகம் ஒன்று, அவர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அழகாக கட்டுரையாக போட்டு தள்ளுறாரு, சூப்பராக இருக்குல்ல. அதனால் யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை, எல்லாம் ஒற்றுமையோடு இருந்து அம்மாவின் அந்த பாடல்களை அள்ளி வீசுங்க, நாங்கள் கப்புக்கு கப்புக்குன்னு பிடிச்சிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ.